वेलकम टू नदिरा किचन। नाम इनकी पाक रेसिपी चिकन कोला उरुंडை। அதுக்கு தேவையான பொருட்களை பாத்துக்கலாம்। அதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவு chicken boneless chicken எடுத்துறோம்। அத சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்। இஞ்சி பூண்டு பேஸ்ட் ½ டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம்। கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சிருக்கோம்। அதுக்கு ஒரு துண்டு பட்டை 4 கிராம்பு 3 ஏலக்காய் எடுத்துறோம்। ½ टीस्पून सोंबु 1/4 टीस्पून கசகசா அரை முடி தேங்காய் சின்ன வெங்காயம் 10 4 பச்சை மிளகாய் 3 टीस्पून பொட்டுக்களைய அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம்। இப்ப கோலா உருண்டைக்கு தேவையான எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டோம்। இப்ப நம்ம அத அரைச்சு எடுத்துக்கலாம்। சிக்கனை வந்து அதுக்கு அப்புறம் தான் சேக்கணும்। சேர்த்து ஒரு 2 சுத்து சுத்தி எடுத்துக்கலாம்। இப்ப நம்ம மசாலாவை அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்। அதுல சிக்கனை சேர்த்து மறுபடியும் அரைச்சுக்கலாம்। அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்। நீங்க இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம்। இப்ப பொட்டுக்கல்ல மாவை சேர்த்து பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம்। இப்ப அரைச்ச மசாலாவை உருண்டை பிடிச்சு வச்சிருக்கோம்। சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சுக்குங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும்। இப்ப நம்ம இத எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம்। கடாயில ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம்। ஆயில் ஹீட் ஆன ஒவ்வொரு உருண்டையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்। ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, ஒவ்வொரு உருண்டையா எண்ணெயில போட்டுக்கலாம்। ஒரு 5-6 உருண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கோங்க। நிறைய போட்டாதீங்க, எல்லாம் உடஞ்சிரும்। இப்ப நம்ம கோல உருண்டை ரெடி ஆயிடுச்சு, நம்ம அதை எடுத்துக்கலாம்। எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம அதில் போட்டுக்கலாம்। நம்மளுடைய சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க।